அதுக்காக மாவட்ட பொருளாளர் ஆனந்தகுமார் அவர்கள் நம் பேரியக்கத்துக்கு அனைத்து சொந்தங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமா முடிச்சிடலாம். அதாவது இந்த வாட்ஸ்அப் செய்தி பார்த்த உடனே நான் இரவு வீட்டில் போய் தான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் வாட்ஸ்அப்பே தொடல. போயிட்டு அந்த வாட்ஸ்அப் தொடர் பார்த்த உடனே ஒரு வீடியோ போட்டாங்க. கீழே வந்து வீடியோ பார்த்த உடனே அந்த சத்தம் கேட்ட உடனே நான் பார்த்துருக்கும் போது என் வைஃபு என் பொண்ணு ரெண்டு பேரும் ஓடிவிட்டாங்க. என்னங்க பாக்குறீங்க நீங்க, என்னங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே அப்படியே ரத்தம் கொதிக்குதுங்க. இவங்க ஆக்சுவலி நானா அந்த இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் வாத்தியாரா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன். நான் மாறியிருப்பேன். அதாவது எப்படி மாறியிருப்பேன் அப்படின்னு சொன்னா, அவன் ரவுடித்தனமா வந்தான், நான் ரவுடியா மாறியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியுது அந்த நம்ம கஷ்டங்கள் நமக்கு தெரியுது. நாம ஒவ்வொரு இடத்துலயும் டீச்சர்ஸ் மத்தியில நம்ம டீச்சர்ஸ் போயிட்டு பேரண்ட்ஸ் கூட எவ்வளவு இன்னல்களை சந்திக்கிறோம். ஒரு பையன் வரலன்னா அவனை போய் புடிச்சுட்டு வந்து உட்கார வச்சு அவனுக்கு நம்ம எவ்வளவு கத்துக் கொடுக்கிறோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம தான் நம்ம பெத்த குழந்தைங்களை விட நம்ம பார்க்க மாட்டோங்க. ஆனா நம்ம இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பார்க்கும் போது ரெண்டு பேர் வந்து அந்த ஒரு லேடி பேசிட்டு பாருங்க, பஜாரித்தனமா என்ன வாய் நான் அப்படியே பெரிய பாம்பை எடுத்து வாய்க்குள்ள போட்டிருப்பேன். இல்ல என்னதான் பேசு பாத்தீங்களா, அந்த அம்மா வீடியோ, அதாவது நம்ம அந்த எச்எம் டீச்சர் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாங்க. அவர் அசிஸ்டன்ட் வந்து அவன் என்ன பண்றாருன்னா, இவரு பேசிட்டே இருக்காங்க, இவரை பேசுறது கூட விட மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடுமை பண்ணிட்டாரா பசங்கள. ஒரு பையனை வந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய கடமை. நம்ம எவ்வளவு ஸ்டெப் எடுத்து அவங்கள பாதுகாப்பா வச்சு சாயங்கால நேரத்துலவும் நீட்டா அனுப்புறோம். நம்ம கொஞ்ச நெஞ்ச வேலையா பாக்குறோம், ஸ்கூல்ல கொஞ்ச நெஞ்ச வேலையா பாத்துருக்கிறோம், எல்லா வேலையும் நம்ம மேலதான் இருக்கு. இல்ல இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மனசாட்சி இல்லாம அது வேற கல்ல நாய் அடிக்கிற மாதிரி கல் எடுத்து அடிக்கிறாரு. அந்த இடத்துல அவர் கொஞ்சம் பயந்து ஓடுறாரு. அது ஏன் பயந்து ஓடுறாருன்னு தெரியல. கண்டிப்பா எல்லாருமே சிங்க பெண்களா இருங்க. பயம் நமக்கு பயம் வரக்கூடாதுங்க. பயம் இருந்தாதான் நமக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்து முன்னாடி அடிப்பாங்க. நாம போல்டா தைரியமா அடிச்சு கண்டிப்பா நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஆசிரியர்கள் அப்படின்னா பேச மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, அடி வாங்கிதான் போறாங்களா. ஏன் நமக்கு திருப்பி அடிக்க தெரியாதுங்க. நாம அடிக்கணும்னா நினைச்சா அடிச்சிருவோம். ஆனா நம்ம வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கோம். அந்த பொறுமையை தாண்டி போகணும்னா கண்டிப்பா இந்த போராட்டங்கள் மூலமா தான் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நம்ம தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி எப்பவுமே உறுதுணையா இருக்கும். நம்ம இந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை கண்டிப்பா நம்ம நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு நாம இந்த வர ஏப்ரல் 8ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய போராட்டத்துல இன்னும் அங்கேயும் பேசி சட்டசபையிலும் பேசணும். சட்டசபையில பேசுறதுக்காகவும் எதிர்கட்சிக்காக ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. யாருமே எங்க தகுதி டி ஆர் ரமச்சந்திரன் அவர்களுக்கு நான் மறுபடியும் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி நான் அங்க பேச சொல்றேன். அதுவும் நடக்கும். எல்லாருமே அதாவது இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இத்தனை பேர் வந்து அதாவது கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனதுனாலையும் தூரத்துல இருந்து கொஞ்சம் வர முடியாத இருக்கிற சூழ்நிலையில பக்கத்துல நீங்க இத்தனை பேர் டீச்சர்ஸ் வந்து அதுவும் பெண் ஆசிரியர் நிற்கிறீங்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து தமிழ்நாடு சந்தோஷம் வாழ்க. இது எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.